எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அதனோட அஃபிலியேட்டட் காலேஜஸோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு காலேஜில் ஒரு செமஸ்டரில் எத்தனை பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க, அதுலேருந்து எத்தனை பேர் எல்லா பாடமும் ஆல் கிளியர் ஆகி வந்திருக்காங்க, அதனுடைய பாஸ் பெர்சன்டேஜ் தான் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு காலேஜஸோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை எப்படி பார்க்கலாம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் இருக்குது. அதுக்கு annayunu.edu வெப்சைட் போங்க. ஸோ அதில் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ அதில் 5 வருஷத்தோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கடைசி 5 வருஷத்தோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி 5 வருஷம்னு எடுக்கும்போது 10 செமஸ்டர்னு வரும். ஸோ இதில் லாஸ்ட்டில் நவம்பர் டிசம்பர் 2019 தான் லாஸ்ட் ரிசல்ட்டு. ஏப்ரல் 2020 எக்ஸாம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு கேன்சல் பண்ணிட்டதுனால அதனுடைய ரிசல்ட்ஸ் போடலை, இல்லைனா அதுவும் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் 10 செமஸ்டருடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நவம்பர் டிசம்பர் 2019 காலேஜஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 இது வரும். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அட்டானமஸ் காலேஜஸ், நான் அட்டானமஸ் காலேஜஸ். அஃபிலியேட்டட் காலேஜஸில் 2 இருக்குது, அட்டானமஸ் காலேஜஸும் இருக்குது, நான் அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது. நான் அட்டானமஸ் காலேஜஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டை பார்க்கணுன்னா அதில் நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதில் லிஸ்ட்டு வந்துடும். ஸோ இதில் எத்தனை பேர் அப்பியர் ஆகியிருப்பாங்க, எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்கிறத ஹையர் பெர்சன்டேஜ்லேருந்து லோவர் பெர்சன்டேஜ் வர கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்போது ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதையும் ஒரு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸையும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ அட்டானமஸ் காலேஜஸ் பார்க்கணுன்னா அட்டானமஸ் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதுவும் ஹையர் பெர்சன்டேஜ்லேருந்து லோவர் பெர்சன்டேஜ் வரைக்கும் உள்ள காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ PDF ஓப்பன் ஆயிரும். அதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னால் அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸில் இருக்கக்கூடிய 3 காலேஜஸ் MIT, CIG, ACT அதனுடைய ரிசல்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அட்டானமஸ் காலேஜஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜஸ் வந்து நவம்பர் 2019 ஏப்ரல் 2019 ஏப்ரல் 2018 அந்த 3 செமஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போது நவம்பர் 2018 வரல. ஸோ மற்ற எல்லா செமஸ்டருடைய ரிசல்ட்டும் இருக்குது. நவம்பர் 2017 அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், ஏப்ரல் 2017, இது நவம்பர் டிசம்பர் 2016. ஸோ இப்படி ஏப்ரல் 2014 வந்த ரிசல்ட்டில் இருந்து நவம்பர் 2019 வரைக்கும் உள்ள ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய டைரக்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.